நாம் நம்ம சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரெசண்டில் இருக்க ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறோம், அதோட ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு லாஜிக் எடுத்துக்கிறோம், அந்த லாஜிக் எடுத்துகிட்டு அந்த லாஜிக்கோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம், ப்ளஸ் ப்ரெசண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், ப்ளஸ் ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் இன்றைக்கி இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 1870களுக்கு முன்னாடிலாம் இந்த கரண்ட்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 1870 எப்போ பல்பை கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து இந்த கரண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதோட பின்னாடி கொஞ்சம் போயிட்டு அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்படி வந்திருக்கும், ஸோ அந்த காலத்தில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நார்மலாக மனிதனுக்கு வந்து வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாகவே இருந்துச்சு. ஸோ மனிதன் வந்து கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகளில் நெருப்பு வந்து ஒன்று. ஸோ அந்த நெருப்பை ஃபஸ்ட்டு அவன் எப்படி யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் மற்ற விலங்குகளை வந்து பயன்படுத்துறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்தந்த மாதிரி கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இருட்டுக்குள்ளே அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்க டைமில் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா நெருப்பை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சிருப்பான். ஸோ அப்போ நெருப்பை வச்சு ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ என்னென்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளிச்சம் வருது. ஆல்ரெடி அவன் பகலில் அந்த சூரியனை பார்க்குறான்ல, ஸோ அதே மாதிரியான வெளிச்சங்கள் இங்கே கிடைக்கிறத அவன் பார்க்குறான். ஸோ அப்போ நமக்கு நைட்டுக்கு நமக்கு எந்த பயமும் கிடையாது, நெருப்பு வச்சுட்டு நம்ம படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. அது வெளிச்சம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ அப்போ அவன் அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான், என்ன அப்படின்னா நான் இப்போ கொஞ்சம் கட்டையெல்லாம் போட்டுட்டு அதில் நெருப்பு வச்சேன் அப்படின்னா எனக்கு வெளிச்சம் கிடைக்குது, அஃப்கோர்ஸ் அதே டைமில் ஹீட்டும் ஜென்ரேட் ஆகுது, ஸோ அதெல்லாம் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அது அவனுக்கு அப்போ பெரிய ஃபீலாக இருந்திருக்காது. ஸோ அதே டைமில் அவன் அந்த பர்டிகுலர் அது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு விறகு வச்சு அவன் எரிக்கிறான் அப்படின்னு என்ன ஆகும், ஸோ விறகு வந்து தீர்ந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியான தீர்வத்துக்காக வேறு ஏதாவது யோசிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த ஆயில் இந்த மாதிரி ஏதாவது அந்த டைமில் கண்டுபிடிச்சிருந்துருக்கான். அந்த கண்டுபிடிச்சப்போ அவன் வந்து இந்த துணி மாதிரியான ஒரு இதில் வந்து ஆயிலில் முக்கிய சப்போஸ் அந்த நம்ம இப்போ விலைக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செட்டப் அவன் ஏற்படுத்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தில் அவனை கண்டினியூஸாக வந்து என்ன சொல்கிறது வெளிச்சம் கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் அரண்மனையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது நை பகல்லெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெயெல்லாம் வச்சு அந்த பெரிய அந்த தீப்பந்தம் மாதிரி இருக்கும், அந்த தீப்பந்தத்தில் ஊற்றி வச்சுருவாங்க. ஸோ நைட்டு வந்து அதை பார்த்தா காலையில் வரைக்கும் அது பாட்டி எரிஞ்சுட்டே இருக்கும். திரும்பி அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி கொண்டு வந்து அந்த எண்ணெய் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது அரண்மனையில் மட்டும் இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ நிறைய அரசர்கள் வந்து அந்தந்த தெருமுனைகளில் இப்போ நம்ம என்ன சொல்கிறது வீடு லைட் போட்டுருக்கோம் இல்லையா, தெரு லைட் போட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் அதான் லாங் ரன் அப்படிங்கிற அந்த செட்டப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த செட்டப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா மேலே வந்து ஒரு பெரிய விளக்கு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த விளக்கு செட்டப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லியும் காலையில் போய் ஒரு ஆள் ஏறி போய் அதில் எண்ணெய் ஊற்றணும். ஸோ அப்புறம் நைட்டு போயிட்டு அதை வந்து பற்ற வைக்கணும். இதுதான் அவங்களோட மேக்ஸிமம் வேலையே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த வெளிச்சத்துக்காக. ஸோ இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ 1800களில் தான் ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் வந்து எப்படி இந்த என்ன சொல்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு காந்தம் வச்சுருக்கோம், அதாவது ஒரு சைடு நார்த்துன்னு ஒரு சைடு சவுத்துன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து நான் காப்பர் ஒயரை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து சம்திங் ஒரு எஃபெக்ட் வந்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அதுலேருந்து தான் இந்த கரண்ட்டுக்கான அடிப்படைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஆரம்பிக்குது. ஸோ ஓகே, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பௌதிகத்தின் அடிப்படையில் ஒரு பொருள் அதாவது ஒரு பொருளை வந்து நான் மூவ் பண்ணுறேன், அதாவது எப்படி சொல்கிறது இயந்திர ஆர்டர் வந்து மின் ஆர்டர்லாம் மாற்ற முடியுமோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதே டைமில் வேதியியல் முறையில் நம்மளால் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத ஒருத்தர் நிரூபிக்கிறாரு, வோல்டா அப்படிங்கிறவர் தான் நிரூபிக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வேதியியல் செட்டப்பில் தட் மீன்ஸ் ஒரு ரெண்டு பொருளை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் ஒரு திரவம் மாதிரி ஏதாவது ஒன்று ஊற்றி விட்டுட்டு அதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் நடக்கும், அது மூலிமா அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும், எலக்ட்ரான் வந்து மூவ்மெண்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து வேதியியலோட அடிப்படையில் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் வந்து ஒரு பொருளை மூவ் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரண்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அது மூலிமா ஒரு எனர்ஜி அதுக்கு நடுவில் சப்போஸ் நான் அந்த பொருளை மூவ் பண்ணுறோமா மட்டும்தான் கிடைக்குதா, இல்லை சப்போஸ் அது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிறப்ப நமக்கு இன்னும் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதையும் யோசிச்சாங்க. ஸோ அதையும் பண்ணினாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஜென்ரேட்டர் வந்து அதோட பிரின்சிபல் அதோட
ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு மேக்னெட்டிக் நடுவில் ஒரு பொருள் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, அந்த ரெண்டு மேக்னெட் இருக்குது, நார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு போல் இருக்குது, சவுத்துன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் நமக்கு வந்து ஒரு விசை இருக்கும். அந்த விசையை ஒரு பொருள் வந்து இன்டரப்ட் பண்ணுறப்ப நமக்கு இன்னொன்று புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸ் கிடைக்குது, அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டை வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து ஃபுல்லாக கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத அந்த சேம் பிரின்சிபல் வச்சுட்டு இது கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த வேதியியல் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு பொருள் வச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து ஆனோட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ளஸ் ஆனோட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும், அதாவது எந்த பொருளாகவும் இருக்கும். அதே மாதிரி கேத்தோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் கேட்டலிஸ்ட் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஒன்று இருக்கும். அந்த பொருள் என்ன அப்படின்னா, ஒரு திரவம் மாதிரி இருக்கும். அந்த திரவம் என்ன பண்ணுவோம், அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு வேதியியல் வினையை வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்படி வேதியியல் வினையை ஏற்படுத்துகிறப்ப இங்கேருந்து கொஞ்சம் அயான்ஸ் வந்து, அயான்ஸ் வந்து, அதாவது ஒவ்வொரு பொருளும் அணுக்களாக ஆனது. ஸோ அந்த அணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் அயான்ஸ் வந்து உருவாக்கும், இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸாக்டாக அந்த அந்த எலக்ட்ரோலைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இல்லைங்களா. ஸோ அந்த இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் நடந்த வேதிவினைகள் முடிஞ்சிட்டு இதிலிருந்து வெறும் எலக்ட்ரான் மட்டும் செப்பரேட்டாக தனியாக போகும். அதாவது என்ன அப்படின்னா, மூவ் ஆகிற ஒரு எலக்ட்ரான், அதாவது இங்கேருந்து தட் மீன்ஸ் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வேதிவினை நடக்கிறனால எலக்ட்ரான்ஸ் வந்து உருவாகும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கரண்ட் வந்து உருவாகுது, எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி, இது ரெண்டு தான் வந்து எக்ஸாக்டாக எல்லா இதுக்கும் பேசிக். கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இது ரெண்டு யூஸ் பண்ணி மட்டும்தான் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்லையா, அந்த ரெண்டு மேக்னெட் நடுவில் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் அந்த ஜென்ரேட்டரில் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி பாருங்களேன். சைக்கிள் டைனமோ இருக்குது, சைக்கிள் டைனமோ எப்படி இருக்கு, அந்த சைக்கிளில் போயிட்டு அந்த டயரில் வந்து டச் பண்ணணும், அப்போ வந்து அந்த டைனமோட மேல் பகுதி வந்து சுற்றும், உள்ளே வந்து கொஞ்சம் காயில்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சைக்கிள் டைனமோவில் நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு ரவுண்டாவோ இல்லை அப்படின்னா ஒரு சில டைனமோவில் எப்படி இருக்கணும், நடுவில் வந்து அந்த காந்த சுற்றுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா உள்ளே வந்து ஒரு காயில் வச்சுட்டு சுற்றி காந்தம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செட்டப்ஸில் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொட்டேட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த ஃப்ளக்ஸை வந்து அது வந்து இன்டரப்ட் பண்ணும். இன்டரப்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதாவது கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த சேம் அந்த டைனமோ மீட்டரை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டைனமோ மீட்டரை கொஞ்சம் பெருசாக கொண்டு போங்க, அது வந்து ஜென்ரேட்டர். அது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் பிடிச்சி சுற்றுவாங்க, சுற்றுறப்ப நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைச்சோம், அதுலேருந்து கொஞ்சம் பவர் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த பவர் திரும்பி இதுக்கு ரீஎலக்ட்ரிக் பண்ணும். ஸோ உடனே திரும்ப அடுத்து அது வந்து ரொட்டேஷன்ஸை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இப்படி ரொட்டேஷன்ஸ் அதிகப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இந்த நம்ம சின்னதாக நம்ம வீட்டில் வச்சுருக்க ஜென்ரேட்டர், மற்ற நம்ம அந்த என்ன சொன்னது பெட்ரோலில் இயக்குகிற ஜென்ரேட்டர் ஆகட்டும், டீசலில் இயக்குகிற ஜென்ரேட்டர் ஆகட்டும், எல்லாமே அந்த சேம் பிரின்சிபல் தான். இதுலேருந்து இந்த நீர் மின்சாரத்தை எப்படி எடுக்கிறாங்க, நீர் மின்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த செட்டப் வந்து அவங்க வந்து டர்பைன் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை வச்சுட்டு இந்த ஃபுல் என்டையர் இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற வேலையை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த டர்பைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக அதில் படுறப்ப அது வந்து ரொட்டேட் ஆகும். என்ன அப்படின்னா, நான் இப்போ ஜென்ரேட்டரை வந்து கையில் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தேன் இல்லையா, அதே மாதிரி அந்த டைனமோ வந்து நான் அந்த டயரை சுற்று அந்த டயரோட ஒட்டிக்கிறனால அதை சுற்றுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மேலேருந்து ஒவ்வொரு டேம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நீர் மின்சாரம் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தண்ணி வந்து வேகமாக விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டர்பைன் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ரொட்டேட் பண்ண ஒட்டி நமக்கு அந்த என்டையர் செட்டப் அங்கே இருக்கும், அந்த செட்டப் மூலிமா வந்து கரண்ட் உருவாயிடும். ஸோ இதே சேம் பிரின்சிபல் தான் அனல் மின்சாரம். அனல் மின்சாரத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலியமாக ஸ்ட்ரீம், அதாவது அந்த நீராவி இருக்கு இல்லையா, நீராவி வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த டர்பைனில் இது பண்ணுவாங்க. ஸோ உடனே அது சுத்த ஆரம்பிச்சும் வெளியே வந்துடும். சேம் காற்றாலைக்கும் அதே சேம் தான். ஸோ ஜியோ தெர்மல் கரண்ட்லேயும் அதே தான், அந்த ஜியோ தெர்மல்லேருந்து வர வெப்பத்தை கொண்டு அந்த நீராவி வந்து வேகமாக வந்துட்டு ப்ரெஷரைஸோட அந்த டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த ஃபிசிக்கல். இப்போ இதுதான் வேர்ல்டு லெவலில் வந்து பயங்கர என்ன சொல்கிறது, பயங்கர டிமாண்டபுளான ஒரு கரண்ட். இது மூலியமாக தான் அதிகப்படியான கரண்ட்டை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, ஏன்னா இது இயற்கையாக கிடைக்குது. ஸோ வேதியியல் முறையில் நமக்கே தெரியும், பேட்டரிஸ் இது எல்லாமே வந்து வேதியியல் முறையில் நமக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபிசிக்கலுக்கு வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நிறையா கம்பம்லாம் நட வேண்டியது இருக்குது, அது மூலியமாக அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கு பயங்கர செலவாகும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு நிலத்துலையும் கொண்டு போயிட்டு அந்த இதை பெருசு பெருசாக அந்த கம்பத்தெல்லாம் நடணும்,
அதுக்கும் பயங்கர செலவாகும். ஸோ இந்த மாதிரியான செலவு பிடிச்சவங்க இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கவர்மெண்ட் பல கோடியை வந்து இதுக்காக மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ஸோ நாம் கொடுக்குற என்ன சொல்கிறது, நாம் பே பண்ணுற எலக்ட்ரிசிட்டி சார்ஜிலிருந்து அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செலவு பண்ணதை வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்துக்குமே மாற்றம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே இடத்துல டெஸ்லா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவரோட பிரின்சிபல் படி ஒரு அன்இன்டரப்டட் கரண்ட்டை வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த அன்இன்டரப்டட் கரண்ட்டை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா ஹை வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்தவங்க. அதாவது நான் சொல்கிற எல்லாத்தோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் இந்த கரண்ட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர், அவர் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரியை வந்து என்ஐடியில் வந்து திருச்சிராப்பள்ளியில் முடித்தார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் எம்எஸ் ப்ளஸ் பிஹெச்டி இது ரெண்டுமே வந்துட்டு யூஎஸில் படித்தார். இப்போ வந்து அவர் யூஎஸ் சாரி அமெரிக்க இந்தியன். அவர் வந்து ப்ளூம்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை இன்னும் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ப்ளூம்பாக்ஸோட ஃபவுண்டரும் அவர் தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர். ஸோ அவர் ஒரு தமிழன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமும் கூட. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இந்த மாதிரி எனாமஸ் ரிச் கரண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரியான எனாமஸ் ரிசர்ச்சில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இயற்பியல் பௌதிகத்தை விட்டுட்டு ஸோ நாம் ஏதாவது வேதியியல் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த கண்டுபிடிப்பில் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது கெமிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஆனோட கேத்தோடு இருக்கும், அதில் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேட்டலிஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து லிக்யூட் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அந்த லிக்யூட் ஸ்டேட் வந்து எல்லாத்துமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டைப்பட்டி அளவு உள்ள கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஷேப்பில் அவர் வந்து ஃபுல் என்டையர் செட்டப்பே முடிச்சிட்டார். இதுலேயே வந்து ஆனோடு இருக்குது, இதுலேயே வந்து கேத்தோடு இருக்கும், ப்ளஸ் இதுலேயே வந்து கேட்டலிஸ்ட் அதை என்ன சொல்கிறது எலக்ட்ரோலைட்டும் இதுலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது வந்து திரவமாக இல்லாமல் இவர் வந்து சாலிட் செராமிக் ஸ்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த சாலிட் செராமிக் ஸ்டேட்டு எலக்ட்ரோலைட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கடல் மணல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேட்டலிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாரு. மேலே ஆனோடு அப்படிங்கிற ஆனோடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இங்கும், கீழே வந்து கேத்தோடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இங்கும், ஒரு ரெண்டு சின்ன சின்ன மெலிசான ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அவரே அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆனோடு இருக்கும், கீழே வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு கேத்தோடு இருக்கும். ஸோ இதிலிருந்து அவர் வந்து பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஹவுஸு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இன்ஃபினிட் ப்ராசஸ், இது வந்து எப்போவுமே கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எவரடி பேட்டரி வச்சுருக்கோம், எவரடி பேட்டரியில் வந்து பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும், அந்த உள்ளெல்லாம் கறிக்கட்டையாக மாறி போயிடும், நடுவில் இருக்கிற ஆனோடு எங்கே இருக்குன்னே தெரியாது, அது வந்து அந்த கேட்டலிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதோட எல்லாம் மிங்கிளாகி எல்லாம் சரியாக போயிடும். ஸோ ஆனால் இது வந்து எண்ட்லெஸ் ப்ராசஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இருந்து ஃபியூல் ஜென்ரேட் பண்ணுவோம், ஒரு பக்கம் இருந்து ஃபியூல் அனுப்பணும், இன்னொரு பக்கம் இருந்து வார்ம் ஏரை வந்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். இப்போ இதை வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆனோடு இருக்கு இல்லையா, ஆனோட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃபியூவல் செலுத்துறாங்க. ஃபியூவல் மேக்ஸிமம் அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீத்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சிஹெச் ஃபோர் அதோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ கீழே வந்து அவங்க வந்து வார்ம் ஏர் வந்து செலுத்துறாங்க. வார்ம் ஏர் அப்படிங்கிறது நத்திங் பட் ஆக்சிஜன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த வார்ம் ஏரை செலுத்துறாங்க. கேத்தோட் சைடு வந்து வார்ம் ஏரும், இங்கே மேலே அதாவது ஆனோட் சைடு வந்து அவங்க வந்து ஃபியூவலையும் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதே டைமில் இங்கே ஸ்ட்ரீம் அதாவது நீராவி இருக்கு இல்லையா, நீராவையும் வந்து ஆனோடு சைடு வந்து அவங்க செலுத்துகிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கீழே இருந்து அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் வந்து எல்லாமே அயான்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் அங்கே வந்து ஏற்கனவே ஃபியூவல் ஒன்று செலுத்தியிருக்கேன், மேலே இருந்து வாட்டரையும் நான் செலுத்தியிருக்கேன், அதாவது ஸ்டீம் வாட்டர் அந்த ஸ்டீமையும் நான் செலுத்தியிருக்கேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நான் ஹையர் டென்ஷன் அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ இதே மாதிரி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேயும் ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடந்து இதிலிருந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, ஏற்கனவே அங்கே சிஹெச் ஃபோர்னு இருந்துச்சு இல்லையா, அதாவது மீத்தேன்லேருந்து நமக்கு வந்து இந்த ஆக்சிஜனோடு சேர்ந்துட்டு, ப்ளஸ் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டீம் இருக்குது, H2O இருக்குது. ஸோ அந்த ஸ்டீமையும் சேர்ந்துட்டிங்க என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து எகெயின் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு ஹாட் வாட்டர் அதாவது ஹாட் ஸ்டீம் வந்து திரும்பியும் நமக்கு கிடைக்குது இந்த ப்ராசஸ் மூலிமா. ஸோ இதிலிருந்து எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எலக்ட்ரான்ஸும்
ப்ளஸ் ஹீட்டும் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த ஹீட்டு வந்து நான் திரும்பியும் ஒரு தடவை செலுத்த தேவையில்லை, ஏற்கனவே நான் ஒரு தடவை இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸோடு இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆல்ரெடி இதில் இருக்க ஹீட்டை வச்சே நமக்கு ஏர் வெளியிலேருந்து வர ஏரை வந்து வார்ம் ஏராக கன்வெர்ட் பண்ணிடுது. அதே மாதிரி இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரே வந்து ஆல்ரெடி திரும்பியும் அகெயின் ஸ்டீமாக மாதிரி திரும்பியும் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே கொண்டுட்டு வர ஆரம்பிக்குது. எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கறது என்ன அப்படின்னா, வெறும் ஃபியூவலையும் ஏரையும் மட்டும்தான் நான் இதை கன்சிக்யூட்டிவாக இதுக்குள்ளே கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ மற்ற ப்ராசஸ் எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிது, எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கிறது, உடனே வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ எண்ட்லெஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து ஃபியூவலையும் நான் வந்து ஆக்சிஜனையும் உள்ளே கொடுக்குறனோ அந்த அளவுக்கு இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வரது வந்து கார்பன் டை ஆக்சைடு. மேக்ஸிமம் இந்த செட்டப்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவங்க வந்து மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, மரத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மரம் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைட்ஸும் அதை எடுத்துக்குது. ஸோ இதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய செட்டப்ஸ்லாம் எதுவுமே தேவைப்படுறதில்ல. ஸோ லைக் யூஎஸில் வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து இந்த சேம் செட்டப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரூம் மாதிரியான, அதாவது நம்ம இப்போ ஜென்செட் வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த செட்டப் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது ஒரு சிங்கிள் செல், இந்த செல்லில் வந்து அப்படியே பஞ்சாக நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பஞ்சில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஜென்ரேட்டர் சைஸுக்கு உள்ள ஒரு ப்ளூம் பாக்ஸ், அதாவது அது பேர் வந்து ப்ளூம் பாக்ஸ். அந்த ப்ளூம் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 160 வீடு வரைக்கும் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தர முடியுமா. ஸோ அதே மாதிரி இவங்க இந்த ஃபெட்எக்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ரிப்யூட்டட் கம்பெனிஸ் வந்து யூஎஸில் வந்து அந்த பவர் ஜென்ரேஷனில் வந்து அவங்ககிட்ட வாங்குறது. ஸோ அதுக்கான செலவு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு பதிலாக இவங்க இந்த மாதிரி ஒரு 10-20 இந்த மாதிரியான செட்டப் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து அரௌண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதிலிருந்து அந்த கம்பெனிக்கு தேவையான கரண்ட்டை வந்து எண்ட்லெஸ்ஸாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்னதாக முடியுமா, அதாவது இவ்வளோ பெரிய செட்டப் இல்லாமல் ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ரிசர்ச் வந்து நடந்துட்டுருக்கு. சப்போஸ் அந்த மாதிரியான ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே இது வந்துருச்சு, இது இன்னும் இதோட என்ன சொல்கிறது எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் ஒரு துளியூடு பாக்ஸ் கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு மூலையில் வச்சுக்கலாம், மீட்டர் பண்ணிக்கலாம், தேவையப்படாது. ஸோ அந்த பாக்ஸை வச்சு அது மூலிமா அது பாட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும், நம்ம அளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ சப்போஸ் இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டோட சேர்த்து இந்த மாதிரியான ஒரு பாக்ஸையும் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு என்ன தேவையோ அவ்வளோ எலக்ட்ரிசிட்டியும் வந்து அதே ப்ரொடியூஸ் பண்ணி தந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எலக்ட்ரிசிட்டிக்குன்னு பணம் பே பண்ணுறதுக்கான வேலைகளும் இருக்காது, நம்ம இபி ஆஃபீஸுக்கான இன்னும் ஒரு நேரம் இருக்காது, இபி பில் அப்படின்னு ஒரு செட்டப் இல்லாமல் கூட போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் சக்ஸஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக இவரோட பேர் வந்து ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகும். ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் டெக்னாலஜி இன்னும் இந்தியாவில் மேக்ஸிமம் பேருக்கு தெரியவே இல்லை, அதாவது மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து இன்னும் இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, ஏன்னா அந்தளவுக்கு பெரிய கம்பெனிஸ் இல்லையோ என்னமோ எனக்கு தெரில. ஸோ பட் இது வந்து ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் ஒரு ஐடி பார்க்லாம் இருக்க பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து நம்ம அவங்களோட ஐடி பார்க்குக்கு வெளியே வச்சுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அந்த என்டையர் பார்க்குக்கு தேவையான ஃபுல் கரண்ட்டு வந்து இதுலேருந்து யூஸ் பண்ண முடியுமா என்னையா என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியல, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸில் தான் இருக்குது. சப்போஸ் அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் வந்து அவங்களுக்கு மிச்சமாகும். ஸோ ஃப்யூச்சர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சப்போஸ் நம்ம காலத்தில் வரலினாலும் நம்ம குழந்தைங்களோ இல்லைன்னா பேர குழந்தைங்களோ இது துள்ளி விட்டு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு தான் இதிலிருந்து தான் நாங்கள் வந்து கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காலமும் வரலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.